மணிமாடி தோட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாசம் என்ட்ராட்னு சொல்லக்கூடிய தக்காளியில் காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாசம் என்ட்ராட்டுங்கிறது தக்காளியில் மட்டும் இல்லாமல் மிளகாய், அதே மாதிரி நிறைய கொடி காய்கறிகள், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி நிறைய கொடி காய்கறிகள்லேயும் வரும். ஒரு காமனான பிரச்சனை தான். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது இது வர்றதுக்கு. இதில் வந்து சில முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, மண்ணில் சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் இல்லாமல் போகிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம், கால்சியம் வந்து மண்ணில் இருந்தும் செடிகளால் எடுத்துக்க முடியாத நிலையில் இருந்தால் அது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தண்ணி நம்ம கரெக்டாக ஒரு ரெகுலராக நம்ம ஊற்றாமல் மண் காய்ந்து காய்ந்து நம்ம தண்ணி ஊற்றுறதா இருந்தால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன தோற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காய்கடியில் இந்த மாதிரி ஒரு அழுகல் இருக்கும், கருப்பாக ஒரு அழுகு இருக்கும், அது அப்படியே அழுகிட்டு அந்த காயை உதிர்ந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூக்கள் வந்து உதிரும், பூக்கள் உதிர்ந்ததுன்னா காய் பிடிக்காது. அதே மாதிரி செடி இந்த வளர்கிற குருத்தில் அப்படியே காஞ்சிடும், வளர்கிற குருத்து காஞ்சிடுச்சுன்னா செடி வளராது, அப்படியே கருகிட்டு வரும். இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அதாவது தடுக்கலாம், முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பூ பூக்கிற சமயத்தில் இல்லைன்னா மொட்டு வைக்கிற சமயத்தில் நம்ம சுண்ணாம்பு இல்லைன்னா சாம்பல் இல்லைன்னா நம்ம சாக் பீஸ் அதை வந்து தண்ணியில் லைட்டாக கரைச்சி கொடுத்தீங்கன்னா போதும். பூ பூக்கிறதுக்கு முன்னாடியும் பிஞ்சு வைக்கும் போதும் வந்து ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா போதும். வாழைப்பழத்தூள் கரைசல் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.